ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீமை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம், ஸோ அதாவது எஸ்பி அக்கௌண்ட். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்களா, ஸோ அதேமாரி அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பி அக்கௌண்ட் நார்மல் அக்கௌண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டியும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டைம் டெபாசிட் அமௌண்ட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும், டைம் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதுக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றதையும் பார்க்கலாம். அதேமாரி மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு இன்கம் தர ஸ்கீமும் ஒன்று இருக்குது, ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கான சேவிங்ஸ் ஸ்கீமும் இருக்குது, ஸோ அதுலேயும் எவ்வளோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக இதில் என்னென்ன எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட், ஸோ எஸ்பி அக்கௌண்ட். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டெபாசிட் பண்ணுவீங்க, ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து 4% ஆஃப் வட்டி வந்து அதாவது வட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 500 ரூபீஸ் வந்து அதாவது 500 ரூபீஸ் கொடுத்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ஸோ நார்மலாக நீங்கள் எல்லா பேங்க்லேயும் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸிலும் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ இதில் வந்து நார்மலாக நீங்கள் பேங்க்கில் யூஸ் பண்ணுற எல்லா மெத்தட்ஸும் இதில் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டியும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்டி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 100 ரூபாயிலிருந்து எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 5.8% வந்து உங்களுக்கு வந்து ஹேன்வல், ஸோ அதாவது ஒரு வருஷத்துக்கு 5.8% வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய டெபாசிட். ஸோ இதோடைய வைப்பு காலம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ 5 இயர்ஸுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 5 இயர்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 5 இயர்ஸ் வரைக்கும் தான், அதாவது 60 மாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொடர்ச்சியாக 5 இயர்ஸ் ஆண்டுக்கு நீங்கள் செலுத்தணும். ஸோ அப்படி தான் இது வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான சார்ஜஸ் வந்து அவங்க பிடிப்பாங்க. ஸோ மற்ற இதில் பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸுக்கு வராது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ 3 வருஷமோ உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டைம் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த சேவிங் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எதனா ஒரு லம்ப் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிடலாம். ஸோ இந்த டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து எதுவும் எடுக்க முடியாது. ஸோ அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறது தான் இந்த ஸ்கீம். ஸோ பல்க் அமௌண்ட்டு, ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 1000 ரூபாயிலிருந்து எவ்வளோ அமௌண்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து இதுக்கான டெபாசிட் பண்ணலாம். ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி இதுதான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் அதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து டோட்டலாக ஃபைனலாக 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பல்க் அமௌண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் 1 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 5.5% இருக்கும். செகண்ட் இயர்னால் 5.5%, தேர்ட் இயர்னு அப்படின்னா 5.5%, 5 இயர்ஸ் அப்படின்னா 6.7 இயர்ஸ், அதாவது 6.7% தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் இருக்கும். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு இயர்ஸும் வந்து இதுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மாற்றுவாங்க. ஸோ கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோடைய பெஸ்ட் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு மந்த்லி அதாவது ஒரு பல்க் அமௌண்ட்டை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க இந்த ஸ்கீமில். ஸோ இதில் வந்து பார்த்திங்க ஸ்கீம் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதாவது டெபாசிட் பண்ணுறீங்களோ ஃபைனல் இயர்ஸில் உங்களுக்கு வந்து அந்த லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் அந்த ஸ்கீம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி வந்து இண்டிவிஜுவலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 450,000 வரைக்கும் தான் இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். அதேமாரி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 9 லேக் வரைக்கும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோடைய இந்த இதில் வந்து
பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் 450,000 ரூபாய்க்குள்ளே தான் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 450,000 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி மந்த்லி உங்களுக்கு கிடைக்கும். அதே 9 லேக்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6.6% வந்து உங்களுக்கு ஆண்டு அதாவது இயர்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த வட்டியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்கீம் படி கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் படி உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வரும் இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கான ஒரு திட்டம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கவங்க ஸோ அதுக்கு கீழே இருக்கவங்க வந்து இதில் வந்து ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வட்டி அதாவது 7.4 வட்டி வரைக்கும் இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா 15 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து டெபாசிட் செய்யலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிசி படி உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கிளைமும் நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மூத்த குடிமக்களுக்கு மட்டும்தான், 60 வயசுக்கு கீழ் உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் இணைய முடியாது. 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து நீங்கள் 6 மந்த் ஒன்ஸும் பண்ணலாம் அல்லது 1 இயர் ஒன்ஸும் பண்ணலாம் அல்லது சிங்கிள் பேமெண்ட்டாகவும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஆனால் 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். 15 வருஷம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து 5 இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதுக்கான லம்ப் அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா 7.4% அதாவது இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தருவாங்க பார்த்திங்க அப்படின்னா 7.1% வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்குமே நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ லம்ப் அமௌண்ட்டாகவும் நீங்கள் வந்து இந்த பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்துக்கு கீழே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்கீமை பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெண் குழந்தைகளுக்கான ஒரு திட்டம். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுடைய மேரேஜ் அண்ட் எஜுகேஷனுக்காக இந்த ஸ்கீம் வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வந்து எதனா மாதத்துக்கு ஒரு 250 அதாவது 250 ரூபாய் வச்சும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதிகபட்சமாக 1 வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 150,000 வரைக்கும் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு நீங்கள் இதில் வந்து முதலீடு செய்யணும். நெக்ஸ்ட்டு இருக்கிற ஒரு 6 இயர்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் போட்டு உங்களுக்கு வந்து 21 இயர்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கான அமௌண்ட்டை மெச்சூர்ட் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. 18 வயசுக்கப்புறம் அதாவது குழந்தையுடைய 18 வயசுக்கப்புறம் நீங்கள் வந்து மேரேஜுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் 3 மந்த்து கழித்து இதுக்கான அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும், கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டே காரணத்துக்காக தான் இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா குழந்தையுடைய எஜுகேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குழந்தையுடைய மேரேஜ். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நீங்கள் எடுக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இயர்லி வருஷத்துக்கு 150,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அதையும் மீறி போகக்கூடாது. மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 500,000 டெபாசிட் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு 1 வட்டி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அது நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸை கொடுத்து நீங்கள் பே பண்ணி அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இதுதான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பற்றி அப்படின்னா ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக இந்த ஸ்கீமை பற்றி பார்த்தோம். ஸோ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற 7 ஸ்கீமை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.